அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து மணத்தக்காளி கீரையின் பயன்கள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மிளகு தக்காளி, மணல் தக்காளி, கருப்பு தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மணத்தக்காளி கீரையினுடைய பயன்கள் என்னென்னு பார்ப்போம். இந்த இலை பார்த்திங்கன்னா சிறிது இனிப்பு சுவையாகவும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்டது. இந்த இலை இனிப்பு சுவையும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்டது. இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து, புரதம், கொழுப்பு, சுண்ணாம்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்களும் வைட்டமின் இ டியும் இருக்குது. இந்த மணத்தக்காளி கீரை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு எண்ணற்ற பயன்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா வீக்கங்கள், புண்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா புற்றுநோய் கூட பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த மணத்தக்காளி கீரையினுடைய பயன்கள் இப்போ நாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மணத்தக்காளி பார்த்திங்கன்னா கீரை, மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா அதிகமாக தென் மாவட்டங்களில் அதிகமாக காணப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வரப்புகள், ஏரி, குளங்களுடைய கரைகள் இந்த மாதிரிலாம் இது வந்து வளரக்கூடிய ஒரு வகையான செடி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சனால வந்து இப்போ அதிகமாக மணத்தக்காளி கீரை வந்து பயிரிடுறாங்க. ஸோ இதில் வந்து பல விதமான நோய்கள் வந்து குணமடையுது. ஸோ இப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதிக நேரம் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனாலும், நேரம் கடந்து நம்ம சாப்பிட்றதுனாலும், அப்புறம் அதிகமான காரங்கள், இப்போ பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வகைகள்லாம் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு வந்து வயிற்றில் வந்து குடல் பகுதியில் புண்கள் ஏற்படுது. ஸோ அந்த புண்கள் ஏற்படுறதுனாலும், அப்புறம் செரிமானம் செய்வதிலும் உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மணத்தக்காளி கீரையை வந்து குழம்பு செஞ்சோ இல்லை கூட்டாகவோ இல்லை நம்ம வதக்கி இந்த வணக்கி சாப்பிடுவாங்களே வதக்கி சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வந்து இந்த குடல் புண்களை வந்து நமக்கு ஆறுது. நீங்கள் வயிற்றில் புண் அதிகமாச்சுனாவே நமக்கு வாயில் வந்து துர்நாற்றம் வரும். அதிலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாயிலையும் புண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை வந்து இந்த மணத்தக்காளி கீரை வந்து மிகவும் பயன்படுது. அதெல்லாம் சீக்கிரமாக விரைவாகவும் நமக்கு வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரின்னா மலச்சிக்கலுடைய பிரச்சனையும் வந்து இதெல்லாம் தீர்க்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காய்ச்சல். இப்போ ஜுரம் காய்ச்சல்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உடல் சூடு அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து பலவீனத்தை, நம்மளோட பலவீனத்தை ஏற்படும், நம்மளால் கொஞ்சம் வேலையும் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மணத்தக்காளி செடியினுடைய இலைகள் வந்து எடுத்து நல்லா கசக்கி அதிலேருந்து சாறு எடுத்து நம்ம வந்து நெத்தியிலையோ இல்லை கை காலையோ ஏற்படும் எங்கெங்கே வலி இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி வந்தோம்னா அதுவும் குணமடின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து காசநோய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒரு வகையான கிருமி, அதாவது நம்ம உடலுக்குள்ளே நுரையீரலில் வந்து தங்கி அந்த உறுப்புகளை வந்து பாதித்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, மூச்சு திணறல், வறட்டு இருமல் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஸோ அந்த நோய் கூட வந்து அதாவது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை வந்து மிகவும் பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா கருத்தரித்தல். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வருஷானால் கூட கருத்தரிக்க முடியாத நிலை ஏற்படும். இதில் வந்து ஆண்கள் சைடும் தவறுக்கலாம், இல்லை பெண்கள் சைடும் தவறுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தங்கள் உணவில் வந்து வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை வந்து மணத்தக்காளி கீரையை பக்குவமாக செய்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த கருப்பப்பை வந்து பலம் பெறும். பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த கருப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மலட்டுத்தன்மை, ஸோ அதுவே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு பலருக்கும் வந்து குழந்தை பிறக்காத நிலை ஏற்பட காரணம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உயிரணுக்கள் வந்து வலிமையின்றி இருப்பதனால இந்த பிரச்சனை உருவாகுது. ஸோ அதனால் மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டு வரும்போது நமக்கு உடலில் இருக்கும் நரம்புகள் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளை வலுப்படுத்தி ஆண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மையை போக்குறதுக்காக வாய்ப்புகளும் இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்குது, சத்துக்கள் இருக்குது. அதனால் மணத்தக்காளி கீரையை வந்து தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. அதாவது பார்த்திங்கன்னா வயிற்றில் உருவாகிற புற்றுநோயும் தடுக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரையும் வந்து ஒன்று. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மணத்தக்காளி கீரை அதிகளவில் சாப்பிட்டு வருபவர்களுக்கு வயிற்றில் ஒரு புற்றுநோய் வந்து ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வந்து கொஞ்சம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. நாம் வந்து முடிஞ்சளவுக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதாலும் மணத்தக்காளி கீரையை வாரம் இரு முறை அல்லது மூன்று முறை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இது போன்ற இந்த வயிற்றுப்புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை புற்றுநோய் இந்த மாதிரி வந்து முடிஞ்சளவுக்கு நம்மளை வந்து தடுத்து நம்மளை வந்து காப்பாற்றுது. ஸோ அதனால் வந்து மணத்தக்காளி கீரையும் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம். இப்போ குறைஞ்சளவில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிலர் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்க மாட்டோம்.
டெய்லி 3 லிட்டர் 4 லிட்டர் குடிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குடிக்காமல் நம்ம கம்மியாக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமாக வந்து உப்புத்தன்மை, இப்போ நமக்கு அதிகமாக உப்பு வந்து உப்புத்தன்மை இருக்கிற உணவு வந்து அதிகமாக சாப்பிட்றதுனாலும் ஒரு சிலருக்கு வந்து சிறுநீரகங்களில் உப்புகள் அதிகமாகி கல் உருவாகுது, சரியா, கற்கள் உருவாகும் வாய்ப்பை வந்து தருது. ஸோ இதில் வந்து நம்ம மணத்தக்காளி கீரை வந்து தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரகங்களில் இருக்கிற அந்த கற்கள் வந்து அது கரைக்கிறதுக்கு வந்து இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரொம்பவும் பயன்படுது. ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடலில் உள்ள நச்சுக்கள் எல்லாம் வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்காக இந்த மணத்தக்காளி கீரையும் மிகவும் பயன்படுது. ஸோ அதனால் வந்து மணத்தக்காளி கீரையை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தொண்டைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து இப்போ டீச்சர்ஸாக இருக்கட்டும், இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், இல்லை எங்கேயாவது ஒரு பேச்சாளர் இந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை அதிகமாக பாடுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தொண்டைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வறண்டு போகும், அதிகமாக நம்மளால் சத்தம் போட்டு பேச முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வறட்சி ஏற்பட்டு தொண்டைக்கட்டி கொள்வதாக இது மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த மணத்தக்காளி கீரையை ரொம்பவும் பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வீக்கம் புண்கள் இதனால் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொண்டையிலலாம் புண் ஏற்பட்டுன்னா நம்ம அதிகமாக சாப்பிடும்போது முழுங்க முடியாது, தண்ணி குடிக்கும்போது எரியும், சாப்பிடும்போது எரியும், இந்த விழுங்க இந்த சாப்பிட்டு விழுங்கினோம்னா அப்போ அந்த இடத்துல ரொம்ப வலிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வந்து மணத்தக்காளி கீரை வந்து ரொம்பவும் பயன்படுது. ஸோ அடிக்கடி வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டே வரணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வீக்கங்கள். வீக்கங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மூட்டு வலி, வீக்கம் இது போன்றதெல்லாம் வந்து குறையுது. கடைசியில் பார்த்திங்கன்னா உடல் வெப்பம் குறையுது. இப்போ பார்த்திங்கன்னா உடல் சூடு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அதிகமாக தண்ணி குடிக்காதனாலையும் நம்ம அதிகமாக வெளியில் நம்ம நம்மளுடைய ஒர்க்கு வந்து அதிகமாக வெளியில் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனாலே நமக்கு வந்து உடல் வந்து ரொம்ப சூடாயிருச்சுன்னா நம்ம அது வந்து சீக்கிரம் நம்ம குறையாது. அதனால் வந்து நமக்கு வாயில் புண்கள் வரும், இப்போ துர்நாற்றம் வீசும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுனால நம்ம மணத்தக்காளி கீரை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு உடல் சூடு தணியறதுக்கு இது வந்து மிகவும் சிறந்தது. இந்த மணத்தக்காளி கீரையினுடைய பயன்கள் எத்தனை இருக்குது நீங்கள் அதனால் தொடர்ந்து வாரம் 2 அல்லது 3 முறை வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கலாம். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவிலையும் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.